வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சீ பாலச்சந்திரன் கந்தசாமி எஸ்ஜிடி டி டிஎன்டி டி ட்ரை பண்ண சொன்னாங்க டெய்லியின் ஒரு கேள்விகள் இன்றைக்கி நீங்கள் கேள்வி பார்க்குறேன் சார் சொல்லுங்கள் தேதி பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றே முப்பத்தி நாலாவது நாள் எழுபத்தஞ்சு நாள் பலண்டை இன்றைக்கி முப்பத்தி நாலாவது நாள் ஓகே முதல்ல தமிழிலிருந்து ஒரு பத்து கேள்வி முதல் கேள்வி கேள்விங்க வானம் ஊன்றிய முதலை போல் ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி இப்பாடல் இப்பாடல்வர்கள இயற்றியவர் யார் சி ஆன்சர் உறுத்திரங்கனார் ரெண்டாவது கேள்வி பொருள் கூறுக மதலை பி என்சர் தூண் மூணாவது கேள்வி பெரும் மாநாட்டு படையின் பாட்டுடை தலைவன் யார் சி என்சர் தொண்டைமான் இலங்கரையன் நாலாவது கேள்வி இலக்கணம் குறிப்பு தருக தடக்கை சார் உரிச்சொல் தொடர் அஞ்சாவது கல்வி தகடூர் என்று அழைக்கப்பட்ட ஊர் எது ஏன் சார் தருமபுரி ஆறாவது கல்வி அரிமடமும் சான்றோர் கனி என்று கூறும் மூல் எது ஏன் சார் பழமொழி நானூர் ஏழாவது கல்வி சிறு மாநாட்டு இயற்றியவர் யார் நல்லூர் நத்தனார் எட்டாவது முல்லைப்பாட்டு டேஸ் அடிகளை கொண்டது ஒன்பதாம் முல்லை நிலத்தின் உரிபொருள் என்ன சார் இருத்தலும் இருத்தலும் திட்டமும் பத்தாக மாங்குடி மருந்தனார் எட்டு தொகையில் டேஸ் பாடல்களை பாடியுள்ளார் சிகிச்சர் பதிமூணு பதினொன்றாவது கேள்வி ஆசிவகம் என்ற பிரிவை தோற்றுவித்தவர் யார் சாரி சார் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் ஏன் சார் நந்த வர்ஷா பரண்டு கோசலூர் மகாவீரரை டேசல் முதன்முறையாக சந்தித்தார் சிஎன் சார் நாலந்தாவில் பதிமூணாவது கல்வி செயல்களுக்கு நற்கூறுகள் தேயக்கூறுகள் கிடையாது என்றவர் யார் பீஎன்ஸு பிராண கஷதர் பதினாலு டேஸ் என்ற சொல் முதல் அது பொருள் முதல் வாதத்தை குறிக்கிறது லோகாயம் லோகாயதம் கல்வி ஏறத்தாழ டேஸாம் நூற்றாண்டில் சமணம் தமிழ்நாட்டில் பரவியது பீன்ஸு புது ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டு பதினாறாவது சித்தார்த்தர் தமது டேஸாவது வயதில் ஞானத்தை அடைந்தார் சிஎன் முப்பத்தைந்தாவது முப்பத்தி ஐந்தாவது கீழ் கீழ்கண்டில் யார் புத்தரின் சீடர் அல்ல டிஎன் சார் அழகர் பதினெட்டாவது இரண்டாவது பௌத்த சங்கம் இங்கு நடந்தது பிஎன் சார் வைசாலி பத்தொன்பதுகள் டேஸ் கல்வியின் முக்கிய மையமாக நடந்த பல்கலைக்கழகம் திகழ்ந்தது ஜீஎன் சார் பௌத்தம் இருபதாவது டேஸ் துறவரம் மற்றும் ஒழுக்கம் பற்றிய விதிகளை கூறுகிறது ஜீஎன் சார் வினைய பழக்கம் இருபத்தி ஒன்றாவது கிழி புவிந்தூர் பத்திரிகளையும் முதல் கேள்விப்படுங்க ஒகானிக்கல் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் என் சார் தருமபுரி இருபத்தி ரெண்டாவது கேள்வி சுருள் நீர்வீழ்ச்சி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது டிஎன் சார் மேகாம்படி நீர்வீழ்ச்சி இருபத்தி மூணு கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஏன் சார் நாகப்பட்டினம் இருபத்தி நாலு கீழ்கண்டவுட்டில் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள பூங்கா இது சீன் சார் மன்னார் வரை விட கடற்பூங்கா இருபத்தஞ்சு பல வண்ண மணல்களை கொண்ட கடற்கரை இது டிஎன் சார் கன்னியாகுமரி கடற்கரை இருபத்தாறாவில் அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை எது ஏன் சார் முட்டுக்காடு கடற்கரை காஞ்சிபுரம் இருபத்தி ஏழு ஒரு மனிதன் ஒரு நாளுக்கு டேஸ் கிலோகிராம் காற்றை ஏன் சார் பதினாறு இருபத்தெட்டு காற்று மாசு அடுதலுக்கு டேஸ் சதவீதம் வாகனங்கள் வெளியேற்றும் புகையை காரணம் சி ஆன்சர் எழுபது சதவீதம் இருபத்தொம்பதாவது கார்பன் புகை அதிக அளவில் வெளியேற்றும் நாடுகள் இந்தியா டே இடத்தில் உள்ளது பி ஆன்சர் ஐந்தாவது முப்பதாகி ஓசோன் வளிமண்டலத்தில் புவியின் மேற்பரப்பிலிருந்து டேஸ் கிலோமீட்டர் உயரத்திற்கு மெல்லிய படலமாக காணப்படும் பிஎன் சார் இருபத்தி நாலு நாற்பது அரசமைப்புன்ற ஒரு பத்திரிகையின் முதல் கேள்விங்க அரசமைப்பின் எழுபத்தி நாலாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் டேசா மாட்டு நிறைவேற்றப்பட்டது பிஎன் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாவது டேசாவது அரசாமைப்பு சட்டத்திருத்தத்தில் நகர உள்ளாட்சி அமைப்புகளில் மூன்றடுக்கு முறை பரிந்துரைக்கப்பட்டது பி சார் எழுபத்தி நாலாவது முப்பத்தி மூணு எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நான்காவது சட்டத்திருத்தம் பல சீர்திருத்தங்களை டேஸ் அரசாங்கத்தில் கொண்டு வந்துள்ளது பிஎன் சார் உள்ளாட்சி முப்பதாவது இரட்டை ஆட்சி இந்தியாவில் டேசா மாண்டு முதல் டேசா மாண்டு வரை நடைபெற்றது

டி ஆன்சர் நவம்பர் பதினாலு முப்பத்தெட்டு இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்பதை உணர்ந்தவர் யார் பி என்சர் காந்தியடிகள் முப்பத்தொம்பது இந்தியாவில் டேசாம் நாளினை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம் ஏ என்சர் ஜனவரி இருபத்தி அஞ்சு நாற்பதாக டேசில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது பீன் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு உற்பத்திகள் முதல் கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கி டேஸ் முதல் செயல்பட தொடங்கியது பீஎன் சார் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு இந்தியாவில் யாரத்தாலும் டேஸ் சதவீத மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்ந்து வருகின்றனர் ஏன் சார் எழுபது சதவீதம் நாற்பத்தி மூணு இதுவரை இந்தியா டேஸ் ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது பி என்சர் பன்னிரெண்டு நாற்பத்தாண்டு முதல் ஐந்தாண்டு திட்டம் டேஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது பி ஆன்சர் ஹாரி டாமர் நாற்பத்தஞ்சு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன பி என் நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது நாற்பத்தாறு காட் காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படுவது அது மூன்றாவது ஐந்து திட்டம் நாற்பத்தெட்டு ஐந்தாவது அதாவது ஐந்தாம் ஐந்து திட்டத்திற்கு அதற்கான முதன் அதாவது முன்வரைவு டேசன் பரால் தயாரிக்கப்பட்டது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்திற்கான வரைவு ஏன் சார் டிபி தார் நாற்பத்தெட்டு ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தின் லட்சியம் என்ன சீன் சார் வறுமை விழிப்பு நாற்பத்தொம்பது எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் டேஸ் ஆண்டும் நடைபெற்றது பீன் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு ஐம்பதாம் கேள்வி பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் விளக்கு டேஸ் சதவீதம் ஆகும் பீன் சார் எட்டு சதவீதம் இயற்பியந்தூர் பத்திரிகையில் கேள்வி கேள் தனி தனிவூசல் விதிகள் ஒன்றை தேர்க தேர்க் சார் முடுக்கத்தின் விதி ஐம்பத்தி ரெண்டு L ஐ சீக்வல் டு எல் ஜிரோ இன்ட்டு எல் பிளஸ் ஆல்பா டெல்டி டி இதில் L0 ஜிரோ என்பது டேஸ் answer. கம்பின் ஆரம்ப நேரம் ஐம்பத்தி மூணு கூற்று ஏ தனி சீரிசை இயக்கத்திற்கு இயக்காட்டலும் நிலையாற்றலும் எப்பொழுதும் எதிர்குறி கூற்று பி எதிர்மதிப்பில் எடுத்துக்கொள்ளக்கூடாது டி ஆன்சர் கூற்று ஏ தவறு பி சரி ஐம்பது ஆள் இயக்காற்றல் எதிர்கொரிய இணையில் திசை வேகத்தின் இன்மதிப்பு டேஸ் ஆகும் சி ஆன்சர் கற்பனை எண்ணாகும் ஐம்பது சி அலை துகளின் தொகளின் நிலையாற்றல் மற்றும் இயக்காற்றல் இரண்டும் சமமாக உள்ள நிலையை கணக்கெடுக்க டி ஆன்சர் பிளஸ் மினஸ் பை ரூ டூ ஐம்பத்தார் அதிர்வுரிமை இசைக்கலவையின் இசைக்கவை இசைக்கவையின் ஆற்றலை மின்கல அடுக்கு அல்லது புறத்திறன் மூலத்திலிருந்து பெறச் செய்தல் என்பது டேஸுக்கு எடுத்துக்காட்டாகும் ஆன்சர் பாருங்கள் டி ஆன்சர் நிறுத்தப்பட்ட அலைவுகள் ஐம்பத்தாலு ஒரு துகளால் ஓரளவு காலத்தில் ஏற்படுத்தும் அலைகளின் எண்ணிக்கை டேஸ் எனப்படும் ஏன் சார் அதிர்வேன் ஐம்பத்தெட்டு ஒத்ததிர்வு என்பது டேஸ்களின் சிறப்பு வகையாகும் பீன் சார் திணிப்பு அதிர்வுகள் ஐம்பது ஒன்பது புயம் ஒரு மையப்புள்ளியை பொறுத்து அதிர்வுரும் என்பதன் அர்த்தம் டேஸ் ஆகும் பீன் சார் வெளிப்புறம் மற்றும் உட்புறம் செல்லுதான் அறுபது பரவுவதற்கு எவ்வித ஊடகம் தேவைப்படாத அலைகள் டேஸ் அலைகள் எனப்படும் அல்லாத அலைகள் வேதின உற்பத்திகளையும் ஒதுக்கீடுங்க ஒரு சகப்பிணைப்பின் முனைவு தன்மை டேஸ் அடிப்பில் அளவடை இயலும் சார் இருமுனை திருப்புத்திறன் அறுபத்திரண்டு சிஹெச் சிஎல் திரி என்ற மூலக்கூறின் இருமுனை திருப்புத்திறன் மதிப்பு டேஸ் ஆகும் பீன் சார் ஒன்று புள்ளி சேவ் நாலு அறுபத்தி மூணு அயனி சேர்மங்கள் எந்த அளவிற்கு முனைவாக்கம் நிகழ்கிறது என்பதனை டேஸ் மூலம் அறியலாம் சிஎன் சார் பிஜான்ஸ்வெதி அறுபத்தி நாலு லித்தியம் குளோரைடை காட்டிலும் டேஸ் அதிக தன்மை உடையது ஏன் சார் லித்தியம் வகையோ டைடு அறுபத்தஞ்சி எலக்ட்ரானின் அலை இயக்கவியல் கொள்கையின் அடிப்படையில் ஹைட்ரஜன் மூலக்கூறில் சகப்பினை பூர்வாதலுக்கான ஒரு கருத்தியல் வழிமுறையை முன்மொழிந்தவர் யார் சி சார் சார் மற்றும் அதாவது ஹைட்லர் லண்டன் அருதார் மூலக்கூறுகளில் காணப்படும் இணையதள அணு ஆர்ப்பிட்டால்கள் என்பன தனித்த அணுவின் இருந்து வேறுபட்டவை என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார் சார் லினஸ் பாலின் அறுத்தல் என கலப்பாதல் கொள்கையினை பயன்படுத்தி டேஸை விளக்கலாம் ஏன் சார் அசிடிலின் பிணைப்பு உருவாதல் அறுத்தட்டு மூலக்கூறு ஆறுபிட்டால் கொள்கை என்று அழைக்கப்படும் பிணைப்பு கொள்கையை உருவாக்கியவர்கள் யார் பிஎன் சார் எஃப் ஹிண்ட் மற்றும் ராபர்ட் எஸ் மில்லிகன் அறுபத்தொம்பது குறைவான ஆற்றலை பெற்றிருக்கும் மூலக்கூறு ஆர்ப்பிட்டாளர்கள் டேசனும் அழைக்கப்படுகிறது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் எழுபது அது இணையும் இரு இடையே காணப்படும் பிணைப்பின் எண்ணிக்கை டேஸ் எனப்படுகிறது பிணைப்பு தரம் உயிரிழந்த உற்பத்திகளையும் முதல் கேள்விப்பங்க எலியேசி டேஸ் குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது பதினான்கு உயிரிய முறைமை என்ற சொல்லை கேம்ப் மற்றும் கில்லி என்பவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் என்பது ஜீனோமில் உள்ள ஒரு நிலையான பகுதியிலிருந்து ஒரு மிகக் குறுகிய மரபணு வரிசையை பயன்படுத்தி வகைப்படுத்தப்படும் ஒரு முறையாகும் எழுபத்தி நாலு ஒரு தாவரத்தை அடையாளம் காணப்படுத்தப்படும் மரபணு வரிசை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஏன் சார் டிஎன்ஏ புரி சொற்கள் எழுபத்தஞ்சு பால் ஹெபர்ட் டேஸில் டிஎன்ஏ வரி கூடிய முன்மொழிந்தார் சி என் சார் ரெண்டாயிரத்தி மூணு எழுபத்தாறு கிளாடாஸ் கேஎல்ஏ டிஒயஸ் என்பது டேஸ் என பொருள்படும் கிளை எழுபத்தேழு ஃபேஃபேசு குடும்பம் டேஸ் பேரினுங்களை கொண்டதுசர் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று எழுபத்தெட்டு லாப்லாப் பர்பூர் எஸ் தாவரத்தின் பயனுள்ள பாகம் எது சார் இலங்கணி எழுபத்தொன்பது டேஸ் தாவரத்தின் தண்டுபகுதியில் டைமெதில் எதில் பைக்வானெட் என்கிற மெட்ஃபார்மினை கொண்டுள்ளது உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் டேசாம் ஆண்டை பருப்பு வகையில் நாண்டாக அறிவிக்க பரிந்துரைத்தது விலங்கியல் உற்பத்திகளில் முதல் கேள்வி இந்தியாவில் நீக்க விழிப்புணர்வு நாளாக கொண்டாடப்படும் நாள் எது பிப்ரவரி பத்து என்ற வார்த்தை டேஸ் மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது டி ஆன்சர் கிரேக்கம் எண்பத்தி மூணு டேஸ் என்றதன் பொருள் இணைப்பு கால்கள் என்பதாகும் டி ஆன்சர் ஆத்ரோபோர்டு எண்பத்தி நாலு இவற்றுள் எது கிறிஸ்டியசிய உயிரி ஆகும் டி ஆன்சர் இறால் எண்பத்தஞ்சு கீழ்கண்டவற்றுள் பில் அதாவது எத்தொகுதியில் முதல் அதாவது முதிர் உயிர்கள் சமைச்சர் கொண்டவைகளாகவும் இளம் உயிர்கள் இருபக்க சமைச்சர் கொண்டவைகளாகவும் உள்ளன ஏன் சார் முத்தோழிகள் எண்பத்தாறு ஆக்டோபஸின் உணவுக் குழலை சுற்றிலும் டேஸ விடைவில் மூளை அமைந்துள்ளது ஏன் சார் உருண்டை விடுவில் எண்பத்தேழு ஆக்டோபஸ் முழுவதும் டேசாலான கடின ஓட்டினால் மூடப்பட்டுள்ளது சி ஆன்சர் கால்சியம் எண்பத்தெட்டு இரட்டை ஓடுடைய மெல்லுடல்களில் டேஸ் காணப்படுவதில்லை பி ஆன்சர் ராடுலா எண்பத்தொம்பது இரட்டை ஓடுடைய மெல்லுடைகளிலும் மெல் உடலிகளிலும் கால்விகளிலும் நீரின் தரத்தை கண்டறிவதற்காக டேஸ் பயன்படுகிறது ஆஸ்கிரேடியம் தொண்ணூறாவது டேஸ் என்பது ட்ரோகோபோர்

सी आंसर सोल्स 94 डैश रोट अबाउट द सिनेमोन इन 2700 बीसी बी आंसर चाइनीस 95 गेल्स, यू आर ए गुड टीम विच टीम टू दिस गेल्स बिलोंग टू सी आंसर रिले 96. The interschool sports meet refers to competitions among the DAS. See you, sir, schools in neighborhood. 97. Sorry, some school Out uh, Are the names of the members in a uh, team B relayment? Subnumbers so followed by DAS and some the Neelan Aruna Rucha. 98. And if the character speakers don't let let us down, down. Gulliver, we need your help. The answer Emperor of Lilliput. 99. Gulliver managed to reach the land as he was. So, She answer Yes, my man. Last function Gulliver was held as a hero because he does.